அடுத்து மங்கை பேசுகிறாங்க, பூச்சி விழுந்தால் நம்ம பூச்சிக்கொல்லியை தானே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் மங்கை, நம்ம கவனிக்க வேண்டியது பூச்சிக்கொல்லி பயிரில் இருக்கிற பூச்சியை மட்டும் கொள்ளாது, அந்த பயிருக்குள்ளேயும் என்ன செய்யுது போயிடுது. இப்போ நெல் கோதுமை இதெல்லாம் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தோம்னா அந்த நெல்லுக்குள்ளேயும் அந்த கோதுமைக்குள்ளேயும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போயிடுது. அதை சாப்பிட்ற மனிதர்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. இதனால தான் புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை இன்னும் என்னென்னலாமோ சொல்கிறாங்க. அது சரி, அப்புறம் எப்படி தான் அந்த பூச்சிக்கொல்லியை கொள்வது அந்த பூச்சிகளை அப்படின்னு இந்த மங்கை கேட்குறாங்க. அது சரி, அப்புறம் எப்படி பயிரில் விழுகிற அந்த பூச்சியை விரட்டுறது, விளைச்சல் குறையாதா, பூச்சி விழுந்தால் விளைச்சல் குறைஞ்சிருமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயற்கையில் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து தயார் பண்ணணும், அது எப்படி அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஏன் குறையப்போகுது? இயற்கை வேளாண்மைனா ஒட்டு மொத்தமாக விதைக்கிறதுல இருந்து, இயற்கை வேளாண்மைனா சும்மா இல்லை, ஃபஸ்ட்டு விதைக்கிறதுல இருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் எல்லாமே இயற்கை முறையில் தான் இருக்கணும். இருந்து விளைச்சல் முடிகிற வரைக்கும் வேதி கலப்பே இல்லாத என்னது இயற்கை முறையில் தான் நம்ம வேளாண்மை செய்யணும். வேதி கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும், இதை எப்படி நம்ம இப்போ பயன்படுத்த முடியும், இது வந்து நடைமுறைக்கு நம்ம இந்த காலத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு மங்கை கேட்குறாங்க. ஏன் முடியாது? நம்ம முன்னோர்கள் எல்லாம் வேதியியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாங்களா? நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த யூரியா, பொட்டாசியம் போன்ற வேதியியலையாக பயன்படுத்தினாங்க? இல்லை. என்னென்ன அப்படின்னா, வேப்பங்கொட்டை, வேப்ப மரத்துலேருந்து கிடைக்குதுல்ல, வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, இதெல்லாம் கசப்பு தன்மை உடையது. நொச்சி இலை அப்படின்னு ஒரு மரத்துலேருந்து இருக்குது. நொச்சி இலை, புங்கன் இலை, பெரண்டை, கத்தாழை, சோத்து கத்தாழை எல்லாத்தையும் நல்லா இடித்து, இந்த எல்லாத்தையும் எதை, வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பெரண்டை, கற்றால, இதை எல்லாத்தையும் நல்லா இடித்து, கோமியம், கோமியம்னா மேம் முன்னாடியே சொன்னேன், மாட்டினுடைய சிறுநீர், அந்த கோமியத்தில் ஊற வச்சுட்டு அதை தெளித்தா போதுமா, பூச்சியெல்லாம் பறந்து போயிடும். இதுதான் வேதிக்கலப்பில்லாத பூச்சி மருந்து அப்படின்னு யார் சொக்கலிங்கம் சொல்கிறாரு. உண்மைதானா சித்தப்பா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க மங்கை. ஆமாம் மங்கை, அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் நம்ம பண்ணையில் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். பூச்சிகள் வருவது படிப்படியாக குறையுது, எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதோட நிலத்தில் இருக்கும் மண்புழு நிலம் உரம்தான் நல்லது. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்புழு போன்ற சின்ன உயிர்கள் அழியிறது தடுக்கப்படுது இந்த பூச்சிக்கொல்லியால். அந்த வேதி கலப்போடு கலந்தோம்னா அது மண்புழுவெல்லாம் கொன்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணும் தன்னோட வளத்தை இழக்கிறது இல்லை, மண்ணும் தன்னுடைய வளத்தை என்ன செய்யலை, இழக்கிறது இல்லை. நான் மண்ணு அப்படியே நல்ல மண்ணாகவே இருக்குது. பூச்சிக்கொல்லி சரி, உரத்துக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு பூச்சியை அடிச்சிடலாம். உரத்துக்கு உரம் போடணும்ல, ஒரு செடி வளரணும்னா என்ன வேணும், உரம் போடணும். அப்போ உரத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சொக்கலிங்கன் சொல்கிறாரு, ஏராளமான உரங்கள் போட்டால் ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும், விளைச்சல் கூடும்னு நமக்கு நினைக்கிறோம். ஆனால் முதல்ல விளைச்சல் கூடுற மாதிரி இருக்குது, அப்புறம் நாளாக நாளாக என்ன செய்து மண்ணு நச்சுத்தன்மையாகி விளைச்சல் குறைந்தது. அதனால் இப்போதெல்லாம் உரத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம், இயற்கையாகவே உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன உரம் உருவாக்குறீங்க? நாம் பயன்படுத்துகிற உரம், மருந்து எல்லாமே இயற்கையாக நம்மிடம் இருக்குது. சுற்றுச்சூழலை காப்பதற்கான வழியல்ல தானே இதெல்லாம், வழிதானே அப்படின்னு மங்கை சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா, நுண்ணுயிர் பெருக்கம் குறையாமல் சின்ன சின்ன உயிர்கள், நுண்ணுயிர் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு மண்புழு போன்ற சின்ன சின்ன உயிர்கள் பெருக்கம் குறையாமல், மண் சத்து வீணாக, மண்ணினுடைய சத்து வீணாகாமல் நிலமும் நல்லா இருக்கும். இந்த இயற்கை உரம், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினா மண்ணினுடைய சத்தும் அதிகரிக்கும், மண்ணினுடைய வளமும் அதிகரிக்கும். அப்படின்னா விடாமல் மாறி மாறி சாகுபடி செய்யலாமா? அப்படின்னா இந்த மாதிரி இந்த உரத்தையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் பயன்படுத்தினா இடைவெளி விடாமல் அடுத்தடுத்து உடனே சாகுபடி செய்யலாமா, அறுவடை செய்த பிறகு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொக்கலிங்கம் சொல்கிறார். இல்லை மங்கை, நிலத்தை ஆற போடணும், எதையுமே என்ன செய்யணும், ஆற போடணும். சரியான கால இடைவெளி
இடைவெளியை மாறி மாறி பயிரிடணும். சரியான கால இடைவெளி தேவை. 6 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிற இடைவெளி தேவை. இதை பற்றியெல்லாம் இன்னும் நீ நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சுற்றியுள்ள பண்ணைகளை எல்லாம் சிலவற்றை நாம் பார்க்கலாம். அரசும் வேளாண்மை அலுவலகம் மூலம் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்கிறது, பயிற்சிகளையும் தருகிறது. அவற்றில் நீ கலந்து கொண்டு நல்ல வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். மங்கை, ஆடி பட்டத்தில் உழவை தொடங்குகிறேன். பேசிக்கிட்டு இருந்ததால் நேரம் போனதே தெரியல, வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை மங்கையும் சொக்கலிங்கமும் முடித்து கொள்கிறார்கள். மாணவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இயற்கை வேளாண்மை எவ்வளவு முக்கியம், அதனால் உயிர்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, நிலம் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, நம்மளுடைய மனிதர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த உரையாடல் மூலம் நம்ம தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.